வணக்கம், வெல்கம் டு குக்கிங் ஹேண்ட் தமிழ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, விசேஷ நாட்கள்ல சாமிக்கு படைக்கக்கூடிய ஒரு அருமையான பருப்பு கடையில் தாங்க பார்க்க போறோம். வாங்க, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கங்க. அதுக்கு முன்னாடி பருப்பு வேகிறதுக்கு உண்டான தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த துவரம் பருப்பை நல்லா கழுவி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் வெளக்கெண்ணெய் சேர்த்திடலாம். இந்த வெளக்கெண்ணெய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ஜாஸ்தி பொங்கி வருங்க, அது வந்து இந்த வெளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தணும் அப்படின்னா பொங்கிறது கம்மியாகும். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பருப்பில் வேக வச்ச தண்ணியை இருத்து நம்ம ரசம் வச்சோம்னா ரசம் அருமையாக இருக்குங்க. நிமிஷம் நல்லா வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நாம் இதை கடைஞ்சிக்கலாம். இப்போ நாம் இதை தாளிச்சிடலாங்க. அதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சூடாயிடுச்சு நெய்யே, இப்போ கடுகு போட்டுடலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் உளுத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட வேண்டாங்க, கடலைப்பருப்பு முழுசு முழுசாக வாய் வரும், அதனால் உளுத்தம்பருப்பு போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்ல கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தாங்க, அதனால் அந்த ஒரு டம்ளர் துவரம் பருப்புக்கு நான் வந்து 5 to 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வணங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை எப்பவுமே கட் பண்ணி தாங்க போடுவேன், ஏன்னா பசங்க வந்து கருவேப்பிலையை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க, அதனால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் எப்பவுமே கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடுவேன். போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம வந்து வேக வச்ச பருப்பில் சேர்த்துக்கலாம். தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணினது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் தான் நல்லா அருமையாக இருக்குங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேங்க. கடைசியாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நாம் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு கடையல் ரெடி ஆயிருச்சு. இப்போது விசேஷ நாட்களில் சாமிக்கு படைக்கும்போது பெரும்பாலும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்த மாட்டோம் இல்லைங்களா, அப்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். இன்னொன்று, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இப்போ பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது, நெய் போட்டிருக்கோம், நெய்யில் குட் ஃபேட் இருக்குது, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. இதெல்லாம் இந்த கொரோனா டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.